பிரார்த்தனை ஸ்தலம் பலிபீடத்திற்கு முன்பு. பிரார்த்தனை செய்யும் விதம் மிகவும் தாழ்மையான குணம். முழங்காலில் நின்று தன்னைத்தானே மறந்து போய் தேவ சன்னதியில் தேவனோடு உறவாடுகிற நிலை. பிரார்த்தனை சமூகம். ஒரு சாலமோன் மாத்திரமே அல்ல பிரார்த்தனை செய்தது, ஜனங்கள் எல்லோரும் சேர்ந்து பிரார்த்தனை செய்தார்கள். பதில் சொல்வாயா சகோதரனே, சகோதரியே? மற்றவர்கள் பிரார்த்தனை செய்து கொண்டிருக்கும் பொழுது நீ என்ன செய்து கொண்டிருக்கிறாய்? ராக் பார்த்து கொண்டிருக்கிறாயா? மற்றவர்கள் பிரார்த்தனை செய்கிற பொழுது நீ என்ன செய்து கொண்டிருக்கிறாய்? அந்த பக்கம் இந்த பக்கம் பார்த்துக்கிட்டு இருக்கியா? உன்னுடைய வீட்டிலே கணவன் பிரார்த்தனை செய்கிற வேளையிலே மனைவி நீ என்ன செய்கிறாய்? உன் வீட்டிலே மனைவி பிரார்த்தனை செய்கிற போது கணவனே நீ என்ன செய்கிறாய்? தாயும் தகப்பனும் பிரார்த்தனை செய்கிற பொழுது தம்பியே தங்கையே நீ என்ன செய்து கொண்டிருக்கிறாய்? பேரண்ட்ஸ் பிரார்த்தனை செய்கிற போது பிள்ளைகளும் சேர்ந்து ஜெபிக்க வேண்டும். கணவன் ஜெபிக்கிற வேளையிலே மனைவி பிள்ளைகள் சேர்ந்து ஜெபிக்க வேண்டும். மனைவி ஜெபிக்கிற வேளையிலே கணவனும் பிள்ளைகளும் சேர்ந்து ஜெபிக்க வேண்டும். பிள்ளைகள் முழங்காலில் நின்று ஜெபிக்கிற போது தாயே தந்தையே நீயும் அவர்களோடு சேர்ந்து ஜெபிக்க வேண்டும். அன்று சாலமோன் பிரார்த்தனை செய்த போது ஜனங்கள் எல்லாரும் ஒருமனப்பட்டு ஜெபித்தார்கள். எனவே நான் ஜெபித்தால், உங்களுடைய உற்ற சகோதரன் ஜெபித்தால் ஒருமனப்பட்டு ஜெபிக்க வேண்டும். வீட்டிலே தந்தை ஜெபிக்கும் போது, தாய் ஜெபிக்கும் போது, பிள்ளைகள் ஜெபிக்கும் போது ஒருமனப்படுவதை தயவு செய்து கற்றுக்கொள்ளுங்கள். சில சமயங்கள் என்ன நடக்கும்னா, மனைவி முழங்காலில் நின்று ஜெபித்துக் கொண்டிருப்பார், கணவன் அங்கே இங்கே ரோமிங்ல இருப்பார். மனைவி முழங்காலில் நின்று ஜெபித்துக் கொண்டிருப்பார், கணவனோ டிவியில சேனல மாத்தி மாத்தி சினிமா பார்த்துக்கிட்டு இருப்பான். கணவன் முழங்காலில் நின்று ஜெபிக்கிற வேளையில மனைவி போய் ஹாலில் உட்காந்து டிவி முன்னால சீரியலை பைத்தியமா பார்த்துக்கிட்டு இருக்கும். அல்லது தாய் தந்தை ஜெபித்துக் கொண்டிருக்கிற வேளையில பிள்ளைகள் அவங்க இஷ்டத்துக்கு பேசிக்கிட்டு அல்லது ஒருத்தருக்கு ஒருத்தர் அடிச்சுக்கிட்டு இருப்பாங்க. தயவு செஞ்சு கவனிங்க, இதாவிக்குரியவைகள் அல்ல. தந்தை ஜெபித்துக் கொண்டிருக்கிறார் என்று தெரிந்தால் வீடு முழுவதும் கூட அந்த ஜெபத்திற்கு மதிப்பு கொடுக்க வேண்டும். தாய் ஜெபித்துக் கொண்டிருக்கிறார் என்று தெரிந்தால் வீட்டில் இருக்கிறவர்கள் பின் டிராப் சைலன்ஸாக அமைதியாக வேலையை செய்து கொள்ள வேண்டும். ஏனென்றால் தேவனோடு மம்மி பேசிக் கொண்டிருக்கிறார், தேவனோடு டாடி பேசிக் கொண்டிருக்கிறார், தேவனோடு பிள்ளைகள் சம்பாஷிக்கிறார்கள். தேவன் வந்திருக்கிறார்னு வீட்டுக்குள்ள நான் கேட்கிறேன், ஜெபம் பண்ண யார் வருவாங்க? யார் வருவாங்கங்க? நான் ஜெபம் பண்ண பேயை தவிர வேற எதுவும் வராது. ஒருவேளை பேயே வந்துட்டா அப்புறம் என்ன செய்வீங்க? நாம் ஜெபிக்கிற வேளையிலே நம்முடைய ஜெபத்தை கேட்பதற்கு தேவன் இறங்கி வருவார் அப்படின்னு நம்புறவங்க எத்தனை பேர் இருக்குங்க? கையவர்த்தி காட்டுங்களை பார்க்கலாம். அடடடா, ரைட். உங்களுக்கு இவ்வளோ நம்பிக்கை இருக்கிறப்போ, அப்போ நீங்கள் ஜெபம் பண்ணுறப்போ அந்த நம்பிக்கையை வீட்டில் உள்ளவர்களுக்கும் கூட நீ கிரியைகளை காமிக்கணும். கணவன் ஜெபிக்கிற போது அம்மா மனைவியாக தேவனோடு உன் கணவன் பேசிக் கொண்டிருக்கிறார் என்ற பயம், மனைவி ஜெபிக்கிற வேளையிலே என் மனைவி தேவனோடு பேசிக் கொண்டிருக்கிறாள் என்ற பயம், பிள்ளைகள் ஜெபிக்கிற நேரத்தில் பிள்ளைகள் தேவனோடு பேசிக் கொண்டிருக்கிறார்கள் என்ற பயம், பக்தி அந்த வீட்டில் இருந்தால் எவ்வளவு நலமாயிருக்கும். சாதாரணமாக வீட்டில் கணவன் ஜெபித்துக் கொண்டிருக்கிற வேளையிலே ஏன் மற்றவர்கள் பொருட்படுத்துவதில்லை? ஏனென்றால் ஜெபிப்பதற்கு முன்பு மனைவியை திட்டி, பிள்ளைங்களை கத்தி, அவங்களையும் திட்டி, வீட்டில் இருக்கிற எல்லாரையும் திட்டி அங்கே போய் ஆண்டவரே 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 நீர் எவ்வளவு பெரியவர் ஐயா அப்படி சொல்லும் போது பின்னால பிள்ளைகள் வந்து அவரை பார்த்துரு, நீங்க கூட பெரிய ஆள் தான் அப்பா, இப்ப வரைக்கும் வாய்க்கு வந்தபடியெல்லாம் எங்களை திட்டுனீங்களாப்பா, இப்ப போய் ஆண்டவரே ஆண்டவரேன்னு ஆண்டவர் இறங்கி வரமாட்டாரப்பா, உங்க ஃப்ரெண்டு வேணா வருவாருப்பா. சோ ஏன் வீடுகளிலே சாதாரணமாக கணவன் பிரார்த்தனை செய்கிற போது மற்றவர்கள் பொருட்படுத்துவதில்லை, மனைவி ஜபிக்கிற போது மற்றவர்கள் பொருட்படுத்துவதில்லை? காரணம், அவர்களுடைய நடத்தை ஜபத்திற்குண்டான மரியாதையை கொடுக்கும் விதத்திலே இல்லாததால் தான். அதனால்தான் நீ வீட்டில் ஜெபிக்கும் போது யாரும் பொருட்படுத்துவதில்லை. ஜாக்கிரதை, இது மிகவும் மோசமான ஒரு நிலைமை, மிகவும் துர்பாக்கியமான நிலைமை. இவர்களை மறந்துவிட வேண்டாம் என்று ஆண்டவருடைய நாமத்தில் நான் கேட்டுக்கொள்கிறேன். பிரார்த்தனை செய்கிற இடம் பலிபீடத்திற்கு முன்பு, பிரார்த்தனை செய்கிற விதம் முழங்கால் படியிட்டு, பிரார்த்தனை செய்கிற சமூகம் அல்லது ஜனக்கூட்டம், உடன் இருப்போர் எல்லோரும் சேர்ந்து. இப்பொழுது ஜெபிக்கிற வேளையில நடந்தது என்ன வேகமா பார்த்துடலாம் வாங்க. இரண்டு நாளாகவும் 7வது அதிகாரம் 1வது வசனம், சாலமோன் ஜெபம் பண்ணி முடிக்கிற போது அக்கினி வானத்திலிருந்து இறங்கி சர்வாங்க தகன பலியையும் மற்ற பலிகளையும் பட்சித்தது. பிரார்த்தனை செய்தான். அப்படி ஜெபித்து முடிக்கிற வேளையில என்ன வந்தது? வானத்திலிருந்து அக்கினி இறங்கி வந்தது. அப்படின்னா என்ன அர்த்தம்? இந்த நாளில எப்பொழுது சாலமோன் ஜெபம் பண்ணி முடித்தானோ, சாலமோன் எந்த தேவனிடத்தில் ஜெபித்தானோ,
அந்த தேவன் ஜீவன் உள்ளவர் என்பதால் அந்த தேவன் பரலோகத்திலிருந்து அந்த ஜெபத்திற்கு பதில் தரும் விதத்தில் அக்னியை அனுப்பி வைத்தார் என்றால் என்னுடைய தேவன் ஜெபத்திற்கு பதில் தருபவர். நம்பினவங்க தேவனை மகிமைப்படுத்துறீங்களா? அந்த நாளிலே சாலமோன் செய்த ஜெபம் வானத்தை சென்றடைந்தது. எனவே வானத்திலிருந்து தேவனுடைய பதில் அக்னி ரூபத்திலே வந்து இந்த சர்வாங்க தகன பலிகளின் மீது இருந்த அந்த அர்ப்பணங்கள் எல்லாவற்றையும் பட்சித்தது. கொஞ்சம் கவனிங்க. ஒரு நாள் ஒரு ஏழை விதவை தாய், பிள்ளைக்கு போஷிக்க கூட கஷ்டப்பட்ட நிலைமை, பட்டினியில் தவித்துக் கொண்டிருக்கிற வேளையில் ஆண்டவரே ஆண்டவரே, கணவன் இல்லை, சாப்பிடுவதற்கு ஒன்றுமில்லை, பிள்ளைக்கு கொடுப்பதற்கு கூட ஒன்றுமில்லை, கருணை காட்டுங்க ஆண்டவரே என்று ஜெபித்துக் கொண்டிருந்த வேளையில் பக்கத்தில் ஒரு மளிகை கடை இருந்தது. அந்த மளிகை கடைக்கு போய், ஐயா கொஞ்சம் ஏதாவது பிரெட் ஆகுது ஜாம் ஆகுது எனக்கு கொஞ்சம் கொடுக்க முடியுமா, எனக்கும் என் குழந்தைக்கும் சாப்பாடு இல்லாமல் கஷ்டப்பட்டுக்கிட்டு இருக்கோம். இந்த அம்மா கொஞ்சம் பக்தி உள்ள ஸ்திரீ, பிரார்த்தனை செய்கிற ஸ்திரீன்னு, ஆண்டவரை நம்புற ஸ்திரீன்னு அந்த மளிகை கடைக்காரருக்கு தெரியும். அதனால் அப்பப்போ கிண்டல் பண்ணிக்கிட்டு கேலி பண்ணிக்கிட்டே இருப்பார். இப்போ கேட்டார், ஏமா ஏன் உங்கள் ஆண்டவர் உனக்கு பதில் கொடுக்கலையா, எங்கிட்ட வந்து கேட்குற, எங்கே போயிட்டார் உங்கள் ஆண்டவர், நீ கேட்டால் அவர் உனக்கு தரமாட்டாரா? ஐயா நான் ஜெபம் பண்ணால் கண்டிப்பாக கண்டிப்பாக தருவாரியா? அப்போ பண்ண வேண்டியதானே? ஜெபம் பண்ணும்போது தான் உங்ககிட்ட வர சொல்லி ஆண்டவரின் இருதயத்தில் ஏவனார், அதுக்கு தான் வந்தேயா. என்னதே ஜெபம் பண்ணியா? ஆமாயா பண்ணினேன். உன் ஜெபத்துக்கு பதில் வரும் வலமை இருக்கு அப்படின்னு நினைக்கிறியா? கண்டிப்பா என்னுடைய ஜெபத்திற்கு பலனும் பலமும் இருக்குயா. அப்போ உன் ஜெபத்துக்கு என்ன பலன் இருக்கு, என்ன வல்லமை இருக்கு, அது ஒரு பேப்பர்ல எழுதி அந்த பேப்பர் எங்கிட்ட கொடு, நான் தராசுல வைக்கிறேன். உன் ஜெபம் எவ்வளவு சக்தியானது, எவ்வளவு பலம் இருக்கு, எவ்வளவு வெயிட் இருக்கோ அவ்வளவு ஆகாரம் உனக்கு தரேன். பேப்பர் எங்க வேணா? என்னது பேப்பர்ல என்னுடைய ஜெபத்தை எழுதணுமா, அதை தராசுல வைக்கணுமா? எவ்வளவு பேப்பர் என்ன வெயிட் இருக்க போகுது? அப்பாவித்தனமா அந்த அம்மா ஜெபத்தை அந்த பேப்பரில் எழுதி அந்த பேப்பரை மடிச்சு எழுதிட்டையான்னு சொல்லி தராசில் வச்சுது. இங்கே பாருமா, உன் ஜெபத்தை தராசில் வச்சிருக்க, அது ரொம்ப சக்தி உள்ளது, பலமானது, வெயிட்டாக இருக்குன்னு சொல்கிற. எவ்வளோ பலம் உள்ளதோ எவ்வளோ வெயிட் இருக்கோ அந்த அளவுக்கு உனக்கு தேவையானது தர, ஓகேவா? பேப்பர் எவ்வளோ வெயிட் இருக்க போகுது? ஐயா சரியா, வேக வேகமா போய் முதல்ல அங்கிருந்து ஒரு பிரெட் பேக்கெட் எடுத்தான், தராசில் அப்படி வச்சுட்டு அப்படி திரும்பி அந்த அம்மா பார்த்தான். அதுக்கப்புறம் தராசை பார்த்தா அது இறங்கவே இல்லை. என்னடா அது, அந்த பக்கம் தட்டில் ஒரு சின்ன பேப்பர் இருக்கு, இந்த பக்கம் ஒரு பிரெட் பேக்கெட் இருக்கு, உடனே இறங்கி இருக்குன்னு இறங்காம இருக்கு அப்படி? ஒன்றும் புரியலையே. சரி இன்னொரு பிரெட்டை வச்சு பார்க்கலாம், இன்னொரு பிரெட்டை கொண்டு வந்து வச்சான், அசையவே இல்லை. என்னடா அது, இப்பவும் இறங்கல, இன்னொரு ஜாம் பாட்டில் வச்சு பார்ப்போன்னு வச்சான், இப்பவும் அசையில. கடலை பரப்பு எடுத்து வச்சான், ஆடல. ஆட்டா ஒரு கிலோ பேக்கெட் எடுத்து வச்சான், அசையில. ஆயில் ஒரு லிட்டர் எடுத்து வச்சான், அசையில. இந்த அம்மாவுக்கு என்ன வேணும் எவ்வளவு வேணும் எல்லாத்தையும் எடுத்து வச்சான், அசையவே இல்லை. இதுக்கடையில கடைக்கு நிறைய பேர் வந்துடுறாங்க, நீ அவங்க எல்லாம் ஒரு மாதிரி விந்தியா பார்த்தா, அவங்க பார்த்த பார்வையை பார்த்துட்டு நம்மள சரிமா அப்படின்னு சொல்லி எல்லாத்தையும் வேக வேக வேகமா எடுத்து கட்டி ஒரு பேக்ல போட்டு, நீ முதல்ல முதல்ல இங்க இருந்து கிளம்பு அப்புறம் பாத்துக்கலாம் அப்படின்னு சொல்லி அனுப்பி வச்சுட்டான். அனுப்பி வச்சதுக்கு அப்புறம் இந்த கடைக்கு வந்தவங்க அவங்க எல்லாருக்கும் கூட அவங்க தேவையான பொருள் எல்லாம் கொடுத்ததுக்கு அப்புறம், சரி அந்த அம்மா அந்த ஜெப குறிப்புல என்னதான் எழுதி வச்சிருக்கு, ஜெபம் இவ்வளவு வெயிட்டாவா இருக்கும் அப்படின்னு நினைச்சு மெதுவா அந்த அம்மா எழுதுன அந்த ஜெப குறிப்பு சீட் எடுத்து பிரிச்சு பார்த்தான். ஆண்டவரே, அன்றன்றுள்ள ஆகாரத்தை எங்களுக்கு இன்று தாரும், அவ்வளவுதான் ஜெபம். இதனது அன்றன்றுள்ள ஆகாரத்தை எங்களுக்கு தாரும்னா, ஏறக்குறைய ஒரு மாசத்துக்கு தேவையான எல்லாத்தையும் அந்த அம்மா எடுத்துட்டு போயிருச்சு. அதெல்லாம் சரி, தராசு ஏன் வேலை செய்யல அப்படின்னு, தராசு என்னதான் நடந்திருக்குன்னு பார்த்தா கரெக்டா நடுவில் அது உடஞ்சு போய் நிற்குது. இனி எப்படி அது வேலை செய்யும்? என்னுடைய தேவன் வேலை செய்கிற போது, சகோதரர்களே சகோதரிகளே, மனிதன் செய்கிற வேலை எதுவா இருந்தாலும் வேலைக்காகாது. மனிதனுடைய எந்த தந்திரமும் வேலைக்காகாது. அந்த விதவை தாயின் பிரார்த்தனை வேலை செஞ்சது, அந்த ஜெபம் வேலை செய்தது, அந்த அம்மாவுக்கு தேவையான எல்லா பதிலும் கிடைச்சது. அன்று சாலமோன் ஜெபம் பண்ணினான், அவனுடைய அந்த ஜெபம் வானத்தை எட்டியது, வானத்திலிருந்து பதில் அக்னி ரூபத்திலே இறங்கி வந்தது. ஜாக்கிரதையா கவனிங்க, அன்று வானத்திலிருந்து இறங்கிய அக்னி இறங்கி என்ன செய்தது வேதத்துல பார்க்கலாம்.
ரெண்டு நாளாகும் 7:1 சாலமோன் ஜெபம் பண்ணி முடிக்கிற போது அக்னி வானத்திலிருந்து இறங்கி சர்வாங்க தகன பலியையும் மற்ற பலிகளையும் பட்சித்தது. கவனிங்க, எவ்வளவு நல்லவர் என் ஆண்டவர். ஏனென்றால் அக்னி இறங்கி எதை பட்சித்ததா? ஜனங்களை பட்சித்தது. அப்படின்னாருக்கு சொல்லுங்க. உண்மையில தேவன் பட்சிக்க வேண்டியது யாரை? பாவம் செய்தவர்களை. தேவனுக்கு விரோதமாக வாழ்கிறவர்களை தான் தேவனுடைய அக்னி இறங்கி பட்சிக்க வேண்டும். இஸ்ரவேல் ஜனங்கள் நீதிமான்களா? இல்லையே. அவர்கள் நீதிமான்கள் அல்லாததினால்தான் பலிபீடத்தின் மேலே பலி அர்ப்பணிக்க வேண்டியிருந்தது. பலிபீடம் கட்டப்பட்டதற்கு காரணம் பாவிகள் செய்கிற பாவத்திற்காக. பிராயச்சித்த பலி அர்ப்பணிக்கப்படுகிற வேளையிலே அவர்கள் பாவம் மன்னிக்கப்படுகிறது. எனவே அவர்கள் பரிசுத்தர்களா? இல்லை, நாங்கள் பரிசுத்தர்கள் அல்ல என்று சாலமோன் தன் ஜெபத்திலேயே ஒத்துக்கொள்கிறான். என்றால் இவர்கள் பாவிகள், பாவம் செய்தவர்கள். அப்படி பாவம் செய்தவர்கள் தேவனுடைய ஆலயத்திற்கு முன்பு கூடியிருக்கிற வேளையில் பரிசுத்தமுள்ளவரான தேவன் பட்சிக்க வேண்டி வந்தால் உண்மையில் யாரை பட்சிக்க வேண்டும்? பாவிகளை பட்சித்திருக்க வேண்டும். ஆனால் அன்று பட்சித்தது பாவம் செய்த ஜனங்களை அல்ல, ஜனங்கள் மீது அல்ல. அவருடைய அக்கினி இறங்கி வந்தது யார் மீது? அங்கே செலுத்தப்பட்டிருந்த பலிகளின் மீது. தேவனுடைய அக்கினி இறங்கி அந்த பலிபீடத்தின் மேல் செலுத்தப்பட்டிருந்த அந்த பலிகளை பட்சித்தது. 2000 ஆண்டுகளுக்கு முன்பு எக்ஸாக்டாக இதுதான் நடந்தது. எப்படி? பாவம் செய்தவர்களோ நாம், தப்பு செய்தது நாம், தேவனுக்கு விரோதமாய் வாழ்ந்தவர்கள் நாம். உண்மையில் தேவனுடைய கோபம் அக்னிமயமாய் இறங்கி யார் மீது வந்து பட்சிக்க வேண்டும்? உன் மீதும் என் மீதும் இறங்கி பட்சித்திருக்க வேண்டும். நாம் தான் முழுமையாக அழிக்கப்பட்டிருக்க வேண்டும். ஆனால் தேவன் அளவுக்கு அதிகமாய் நம்மை நேசித்ததினால் அவருடைய கோபம் நம் மீது இறங்காமல் அந்நாளிலே வானத்திலிருந்து அக்னி இறங்கி வந்து எங்கே இறங்கியது? அவர்கள் அர்ப்பணித்திருந்த அர்ப்பணங்களின் மீது, பலிகளின் மீது. தேவனின் கோபம் மனிதர்கள் மீது இறங்கியிருக்க வேண்டுமானால் மனிதர்கள் மீது இறங்காமல் அந்த நாளிலே யார் மீது வந்து இறங்கியது தெரியுமா? உனக்காகவும் எனக்காகவும் அடிக்கப்பட்டு ஆட்டுக்குட்டியானவரான பலியாக அந்த சிலுவையின் மரத்திலே தொங்கிக் கொண்டிருந்த அந்த அர்ப்பணத்தின் மீது தேவனுடைய கோபம் வந்திறங்கியது. அன்று சிலுவையிலே கிறிஸ்து உனக்காகவும் எனக்காகவும் தேவனுடைய கோபத்தால் பட்சிக்கப்பட்டார். அப்படி அவர் தேவனுடைய கோபாக்கினைக்கு சிலுவையிலே அர்ப்பணிக்கப்பட்டார். அதனால்தான் நீயும் நானும் ரட்சிக்கப்பட்டோம். உன்னுடைய பாவங்களும் என்னுடைய பாவங்களும் மன்னிக்கப்பட்டன. உன்னையும் என்னையும் தேவன் எவ்வளவாய் அன்பு கூறுகிறாரோ கிறிஸ்துவின் மீது அந்த சிக்ஷையை விதித்து அவர் நமக்கு தெரியப்படுத்தினார். ஒரு இடத்துல ஒரு இராணுவ வீரன் ஒரு பெண்ணை காதலித்தான். அப்படி அவன் அவளை நேசித்தது போல அந்த பெண்ணும் அவனை மிகவும் நேசித்தாள். இருவரும் உண்மையாய் ஒருவருக்கொருவர் நேசித்தார்கள். இந்த நாளைய காதல் போல பைக்ல சுத்துற காதல் இல்ல, பார்க்கில் சுத்துற காதல் இல்ல. ஒருவரை ஒருவர் உண்மையாக நேசித்தார்கள். நேசத்தினிடையிலே திருமணம் செய்து கொள்ள வேண்டும் என்கிற சூழ்நிலை வரும்போது சடனாக அந்த வீரனுக்கு அழைப்பு வந்தது. யுத்தம் ஆரம்பித்து விட்டது, யுத்தத்திற்கு வர வேண்டும் என்று. உடனே வேக வேகமாக ரெடியாகி தன் உயிருக்குயிராய் நேசித்த அந்த தோழியினிடத்திலே விடைபெற்றுக் கொண்டு யுத்தத்திற்கு போக வேண்டி வந்துவிட்டது, போகிறேன், ஆனால் தைரியமாயிரு, சீக்கிரமாகவே வந்து உன்னை திருமணம் செய்து கொள்கிறேன். வாக்கு கொடுத்து கிளம்பி போய்விட்டான். யுத்தத்திற்கு போனான், ஆனால் தினமும் ஒரு கடிதம் எழுதி விடுவான். யுத்தம் நடக்கிறது, யுத்தம் செய்கிறேன், ஆனால் என்னுடைய இருதயம் முழுவதும் என் எண்ணம் முழுக்க நீதான் என்று ஒவ்வொரு நாளும் கடிதம் எழுதி அனுப்பினான். அந்த கடிதத்திற்காக 24 மணி நேரம் வழிமேல் விழிவைத்து இந்த ஸ்திரீ எதிர்பார்த்து கொண்டே இருப்பாள். போஸ்ட்மேன் வருவதுதான் தாமதம். வேகமாக ஓடிப்போய் கடிதத்தை வாங்கி படிப்பாள். ஒவ்வொரு நாளும் ஒரு கடிதம் வந்து கொண்டே இருந்தது. அப்படி தினந்தோறும் மாதக்கணக்கில் லெட்டர் வந்து கொண்டே இருந்தது. ஒரு நாள் போஸ்ட்மேன் வரவில்லை. போஸ்ட்மேன் என்று லீவ் போட்டு விட்டதால் தான் வரவில்லையோ என்று அவள் நினைத்துக் கொண்டாள். 1000 எதிர்பார்ப்போடு காத்திருந்த போது போஸ்ட்மேன் வரவில்லை, கடிதமும் வரவில்லை. 2வது நாளும் போஸ்ட்மேனும் வரவில்லை, கடிதமும் வரவில்லை. அவளுக்குள் ஏதோ பயமும் கலக்கமும் அதிகமாக உண்டானது. 3வது நாள் போஸ்ட்மேன் வந்தான். பார்த்ததும் மிக சந்தோஷமா ஓடிப்போ, என்னங்க என்னாச்சு, நேத்து வரல, ஒவ்வொரு நாளும் எனக்கு கொண்டு வர வேண்டிய அந்த லெட்டர் ஏன் நீங்க இந்த 2 நாளா எனக்கு கொண்டு வந்து கொடுக்கல? அப்ப போஸ்ட்மேன் சொன்னா, இன்னைக்கு நான் வந்ததுக்கு காரணம் உனக்கு லெட்டர் கொடுக்கறதுக்காக இல்லம்மா, வேற எதுக்கு? டெய்லி உனக்கு வர்ற லெட்டர் நேத்து ஏன் வரலன்னு உங்ககிட்டயே கேட்கலான்னு தாமா நான் வந்தேன். அவரு கூட அதே டென்ஷன் தான், என்ன டெய்லி கொண்டு வந்து லெட்டர் கொடுப்பாரு இல்லையா. இவளுக்கு இன்னும் பயம் வந்தது.
ஒரு வாரம் ஆச்சு லெட்டர் வரல, ரெண்டு வாரம் ஆச்சு லெட்டர் வரல, ஒரு மாசம் ஆயிடுச்சு லெட்டர் வரல. எதிர்பார்த்து எதிர்பார்த்து இவளுடைய நெஞ்சு நாளுக்கு நாள் பாரமாகி அவருக்கு என்னமோ நடந்திருக்குமா? ஒரு நாள் லெட்டர் வந்தது, மிகவும் சந்தோஷமா அவள் ஓடி போய் போஸ்ட்மேன் இடத்திலிருந்து அந்த லெட்டரை வாங்கினாள். ஆனால் அந்த கடிதத்தின் மேலிருந்த கையெழுத்து என்ன அவருடையதல்ல, வேறு யாரோ அந்த லெட்டர் எழுதியிருக்கிறாங்க. வேக வேகமாய் பிரித்தாள். அந்த கடிதத்தில் என்ன இருந்தது தெரியுமா? என் உயிருக்குயிராய் நான் நேசிக்கிற என் அன்பு தோழிக்கு, அன்புக்குரியவன், எழுத வைத்து அனுப்புகிற. இது என்னது, அவர்தானே எனக்கு லெட்டர் எழுதுவாரு, இப்ப எழுத வைக்கிறான்னு சொல்ற, என்ன நடந்தது? உன்னை பிரிந்து நான் யுத்தத்துக்கு வந்தேன். யுத்தம் செய்கிற வேளையில அந்த யுத்தத்தில் என் இரண்டு கைகளையும் இழந்து விட்டேன். என் இரண்டு கைகளும் போய்விட்டது. இப்பொழுது நான் இரண்டு கைகள் இல்லாத ஒரு ஊனமுற்றவன். திக்கற்ற நிலையில் ஹாஸ்பிட்டலில் நான் படுத்து கிடக்கிறேன். நீ எனக்காக என் கடிதத்துக்காக எதிர்பார்த்துக்கிட்டு இருப்பேன்னு சொல்லி, என்னுடைய ஃப்ரெண்டுகிட்ட சொல்லி, இப்ப நான் சொல்ல சொல்ல அவர் தான் இந்த லெட்டர் எழுதியிருக்காரு. தயவு செஞ்சு நான் சொல்றத கேளு கவனி. ரெண்டு கைகள் இல்லாத ஒருத்தனை கல்யாணம் பண்ணிக்கிட்டு வாழ்நாள் முழுவதும் நீ நரகம் அனுபவிக்கிறதுல எனக்கு உடன்பாடு இல்லை. தயவு செஞ்சு என்னை மறந்துரு. உன் மனசுக்கு பிடிச்ச பேர் யாரையாவது, உன சந்தோஷமா அன்பா பார்த்துக்கிற யாரையாவது கல்யாணம் பண்ணிக்கிட்டு வாழ்க்கையில நீ சந்தோஷமா இருக்கணும். உன்னை மனப்பூர்வமா நேசிக்கிற. ஆனா எதிர்காலத்துல உனக்கு கணவனாயிருந்து குறைஞ்சபட்ச காரியங்களை கூட நல்லா செய்ய முடியாது. என்ன மன்னிச்சிடு, என்ன மறந்துடு. கடிதம். இப்ப இந்த ஸ்திரீ என்ன செய்ய வேண்டும்? அந்த லெட்டரை தன் கையில் எடுத்துக்கொண்டாள், தேவையான பொருட்களை எடுத்துக்கொண்டாள், அவ்வளவுதான். அந்த ஊரை விட்டு எங்கே போயிட்டா? எங்க போனா யாருக்கும் தெரியாது, என்ன ஆனால் யாருக்கும் தெரியாது. அதுக்கப்புறம் என்ன நடந்தது தெரியுமா? நேராக அந்த ஸ்திரீ அந்த யுத்தகலத்திற்கு போய்விட்டாள். யுத்தகலத்திலிருந்து ஹாஸ்பிட்டலுக்கு போனாள். தன்னுடைய அன்புக்குரியவன் எந்த வார்டில் இருக்கிறான் என்று கேட்டு தெரிந்து கொண்டாள், எந்த பெட்டில் இருக்கிறான் என்று கேட்டு தெரிந்து கொண்டாள். வேக வேகமாய் ஓடினாள். இரண்டு கைகளையும் இழந்து திக்கற்ற நிலையிலே பெட்டின் மீது படுத்து கிடக்கிற தன் அன்புக்குரியவனை கண்டாள். வேகமாக போய் அவனை அரவணைத்துக் கொண்டாள். இந்த இரண்டு கைகளையும் இழந்த அவன் தன் கண்களால் தன்னுடைய அன்பை வெளிப்படுத்துகிற போதும் அணைத்துக் கொள்ளவோ கைகள் இல்லை, கைகள் இல்லையே என்று கலங்குகிற போது அந்த அன்பு தோழி சொன்னாள், உனக்கு கைகள் போய்விட்டதே என்று கலங்காதே, என்னுடைய கைகள் இருக்கிறதல்லவா உனக்கு துணையாயிருப்பதற்கு, உனோடு இருப்பதற்கு. சகோதரனே சகோதரியே ஜாக்கிரதையா கவனி, தன்னை மிகவும் நேசித்த ஒரு தோழனுக்காக அந்த அன்பு தோழி கைகள் இல்லாதவனுக்கு தன்னுடைய கைகளை கொடுத்து துணையாக நிற்கிறேன் என்று அவள் சொல்லுவது ஒரு பெரிய விஷயமே அல்ல. ஆனால் எது பெரிய விஷயம் தெரியுமா? நீயும் நானும் தேவனுக்கு பிரியமானவர்களாய் வாழவில்லை, தேவன் விரும்புகிறவர்களாய் வாழவில்லை, தேவனை சந்தோஷப்படுத்துகிறவர்களாய் வாழவில்லை. பிறந்த நொடிப்பொழுது முதல் இப்பொழுது வரைக்கும் நீ உன் இஷ்டப்படியெல்லாம் வாழ்ந்தாய். ஊதாரியாய், குடிகாரனாய், சூதாடுகிறவனாய், ஏமாற்றுகிறவனாய், மோசம் செய்கிறவளாய், தேவனுக்கு விருப்பமில்லாத அருவறுப்பான அசிங்கமான வேலைகளை செய்கிறவனாய் நீயும் நானும் வாழ்ந்திருக்கிறோம். உன்னை போன்றவர்கள், என்னை போன்றவர்களே, பெற்றவர்களே எல்லாம் தெரிந்தால் நேசிக்க மாட்டார்களே, கட்டினவள் கூட கூட சேர்ந்து குடும்பம் நடத்த விரும்ப மாட்டாளே. அப்படிப்பட்ட உன்னையும் என்னையும் நம்மையும் யாராவது நேசிப்பார்களா? யாராலும் நேசிக்க முடியாது. ஆனால் ஒருவர் நேசித்தார். அவரே நான் பிரசங்கிக்கிற ஆண்டவராகிய இயேசு எவ்வளவாய் நேசித்தார் தெரியுமா? இரண்டு கைகள் இல்லாத ஒரு மனிதனை அங்கீகரிப்பதே பெரிய அன்பு என்று நினைத்தால் உன்னை போன்ற என்னை போன்ற பாவிகள் செய்த பாவத்துக்கான தண்டனை எல்லாவற்றையும் ஏற்றுக்கொண்டது மட்டுமல்லாமல் பாவத்துக்கான தண்டனையை பாவம் செய்தவர்களுக்கான தண்டனையை தன் மீது சுமரவிட்டு சிலுவையில் மறுக்கின்ற விதத்தில் உன்னை நேசிக்கிற தெய்வம் இந்த உலகத்தில் வேற யாரும் இருக்காங்களா? அந்நாளிலே அக்கினி வானத்திலிருந்து இறங்கி ஜனங்களின் மீது வந்து இறங்கவில்லை, பட்சிக்கவில்லை. அர்ப்பணிக்கப்பட்டிருந்த பலிகளின் மீதுதான் அக்னி வந்து இறங்கியது. பாவம் செய்த பாவிகள் மீது அல்ல, தேவனுடைய கோபம் இறங்கி அந்நாளிலே வந்தது. ஒரு சின்ன பாவத்தை கூட அறியாத ஆட்டுக்குட்டியாய் பலியாக அர்ப்பணிக்கப்பட்ட இயேசுவின் மீது, இயேசு கிறிஸ்துவின் மீதுதான் தேவனுடைய கோபம் தண்டனையாய் வந்து இறங்கியது. எவ்வளவு பயங்கரமாக நாம் செய்த பாவங்கள் இயேசு கிறிஸ்துவனுடைய சரீரம் மீது
காயத்தை உண்டாக்கியது தெரியுமா உங்களுக்கு? இந்த வீடியோவை பாருங்க, உங்க கண்களாலேயே பாருங்க. இவர்கள் செய்கிறது இன்னதென்று அறியாதிருக்கிறார்கள். ஆகாயத்திலிருந்து அக்னி இறங்கி பலியாக அர்ப்பணிக்கப்பட்டிருந்த அந்த பலிகளின் மீது இறங்கி பட்சித்து போட்டது. ஆனால் சிலுவையிலே தொங்கிக் கொண்டிருக்கிற இயேசுவின் மீதோ தேவனுடைய கோபம். நம் மீது இறங்க வேண்டிய தேவனுடைய கோபம் கிறிஸ்துவின் மீது இறங்கியது. நாம் செய்த பாவங்கள் அவருடைய சரீரத்தை உழுத நிலம் போலாக்கிற்று. நம் மீது வர வேண்டிய சாபம், நமக்கு வர வேண்டிய சுகவீனம், நமக்கு வர வேண்டிய மரணம், இதெல்லாம் கூட முழுமையாக இயேசு கிறிஸ்துவை சுற்றி வளைத்தது. My God, why have you forsaken me? Devane, yenane kai vitti. Naam seidha paavangal naala puravum irundhu vandhu Yesuvai siluvai meedhu எப்படியெல்லாம் சித்திரவதை செய்தது என்று பாருங்கள். மனிதர் மீது வர வேண்டிய தேவனுடைய சிக்ஷை பலியாக ஒப்புக் கொடுக்கப்பட்ட இயேசுவின் மீது வந்தது. மனிதர்கள் செய்த பாவத்திற்கான தண்டனை என் மீது முழுமையாய் வந்தது. தண்டனை எடுத்து போடப்பட்டு விட்டது. கிறிஸ்து இயேசுவை விசுவாசிக்கிற எவருக்கும் இனி தண்டனை இல்லை. Father, into your hands I commit my spirit. பிதாவே, என்னுடைய ஆவியை உம்முடைய கரங்களில் ஒப்புவிக்கிறேன். இரண்டு கைகள் இல்லாதவனை அங்கீகரித்ததையே பெரிய காரியமாய் எண்ணினோமே. பாவம் செய்தவர்களுக்காக இவ்வளவாய் அடிக்கப்பட்டு தன்னுடைய உயிரையே தியாகம் செய்தால் தேவனுடைய கோபம் எல்லாவற்றையும் ஏற்றுக்கொண்டு அந்த இயேசுவின் அன்பை நாம் எதற்கொப்பிட முடியும்? சகோதரனே, சகோதரியே, உன்னை உயிருக்குயிராய் அன்பு கூறுகிற இந்த கிறிஸ்துவை புறந்தள்ளிவிட்டு ஒருவேளை நீ ஜீவிப்பாயானால் இந்த உலகத்தில் உன்னை ரட்சிக்கிறவரோ அல்லது காப்பாற்றுகிறவரோ பாவக்கட்டுக்களிலிருந்து உன்னை விடுவிக்கிறவரோ நீ இறந்ததற்கு பிறகு பரலோகத்திற்கு சேர்ப்பவரோ வேறு ஒருவரும் இல்லை. அதனால் தான் வேதம் சொல்லுகிறது இவ்வளவு பெரிய ரட்சிப்பை. அலட்சியம் செய்வோம் என்றால் எப்படி தப்பிக்க முடியும் தேவனுடைய கோபத்திலிருந்து? அந்நாளிலே சாலமோன் ஜபம் பண்ணின போது அக்கினி மக்களை அது பட்சித்து போடவில்லை. அந்த அக்கினி இறங்கி வந்து பலியாய் செலுத்தப்பட்டிருந்த அவைகளைத்தான் பட்சித்து போட்டது. தேவனுடைய கோபம் உன்னையும் என்னையும் பட்சிக்க வேண்டி இருந்தாலும் அவர் உன்னையும் என்னையும் பட்சிக்காமல், அவர் உன்மீதும் என் மீதும் தம்முடைய கோபத்தை காண்பிக்காமல், தம்முடைய நேச குமாரனாகிய இயேசு கிறிஸ்து என்ற
ஆட்டுக்குட்டி ஜீவபலியாய் அர்ப்பணிக்கப்பட்டதினாலே தேவனுடைய கோபம் அவர் மீது இறங்கியது. எவ்வளவாய் தெரியுமா? அவர் மரிக்கிற அளவாய். இவ்வளவாய் உன்னை நேசிக்கிற கிறிஸ்துவனை ஏற்றுக்கொள்ள மாட்டாயா? இவ்வளவாய் உன்னை நேசிக்கிற அந்த கிறிஸ்துவுக்காய் நீ சாட்சியாய் வாழ மாட்டாயா? இனிமேலாவது கிறிஸ்துவின் பிள்ளையாய் கிறிஸ்துவின் சாட்சியாய் வாழ வேண்டும் என்று முடிவெடுப்பாயானால் என்னோடு சேர்ந்து ஜெபிக்கிறாயா? Let us pray. மகா பரிசுத்தமும் அன்பும் நிறைந்த பிதாவே, எங்கள் வாழ்க்கையில் பலிபீடங்கள் இருக்க வேண்டும். அன்றுவரே நாங்கள் உம்முடைய சன்னிதியிலே ஒவ்வொரு நாள் காலையிலும் இரவிலும் முழங்கால் படியிட்டு எங்களையும் எங்களுக்குரிய எல்லாவற்றையும் உம்முடைய சன்னதியில ஜீவ பலியாய் ஒப்புக்கொடுக்க அர்ப்பணிக்க கற்றுக்கொள்ள வேண்டும் ஐயா. பேழ்பட்ட பலிபீட பிரார்த்தனையின் விதத்தை அன்றுவரே எங்கள் ஒவ்வொருவருக்கும் அருளி செய்யுங்கப்பா. ஜெபம் என்றால் ஜீவனுள்ள தேவனோடு உறவாடி பேசுகிற ஸ்தலம் என்பதால் பயத்தோடும் பக்தியோடும் தாழ்மையும் பரிசுத்தமும் உள்ளவர்களாய் உம்முடைய சன்னதியில் நாங்கள் உம்மை தரிசிக்க வேண்டும். அதற்கேற்ற ஆவிக்குரிய குணங்களை நாங்கள் வெளிப்படுத்த வேண்டும். ஜெபிப்பதென்பது ஒருவர் செய்கிற காரியமல்ல, வீட்டில் இருக்கிற எல்லோரும் சேர்ந்து ஜெபிக்க வேண்டும் என்பதால் இது முதற்கொன்று ஒவ்வொரு குடும்பமும் உம்முடைய சன்னதியில் சேர்ந்து ஜெபிக்கிற அற்புதமான ஆவிக்குரிய அனுபவத்தை அருளுங்கப்பா. ஜெபத்திற்கு பதில் வருகிறது, ஜெபம் பதிலை கொண்டு வருகிறது. சாலமோன் ஜெபம் பண்ணின போது அந்த ஜெபம் அக்னியின் ரூபத்திலே பதிலாய் வந்தது. ஆண்டவரே, எங்கள் வாழ்க்கையில் எங்கள் ஜெபங்களுக்கு பதில் எப்படிப்பட்ட விதத்தில் வர வேண்டும் என்று நாங்கள் விரும்புகிறோமோ அந்த விதத்தில் எங்களுக்கு பதில் கிடைத்து எங்கள் வாழ்க்கையை சந்தித்து எங்களை உயர்த்துகிற கிருபை அருள வேண்டும் என்று நானும் நாங்களும் இம்மட்டுமாய் செய்த எல்லா பாவங்களையும் ஐயா உம்முடைய இரத்தத்தினால் கழுவி எங்களை பரிசுத்தப்படுத்தி உமக்கு சாட்சியாய் ஜீவிக்கிற கிருபை அருள வேண்டும் என்று இயேசுவின் நாமத்தில் வேண்டிக் கொள்கிறோம் பிதாவே, ஆமேன். கல்வாரி சுரம் நிகழ்ச்சியை காண்கிறவங்கள் எல்லோருக்கும் ஷலோம். ஒரு காலத்தில் ஒரே ஒரு நிகழ்ச்சியோடு ஆரம்பிக்கப்பட்ட இந்த கல்வாரி சுரம் நிகழ்ச்சியானது இந்த நாளிலே சுமார் 450 நிகழ்ச்சிகளாக, அது தெலுங்கில் மாத்திரமே அல்ல, இங்கிலீஷிலும் ஹிந்தியிலும் உருதுவிலும் பெங்காலியிலும் குஜராத்தியிலும் மராட்டியிலும் பஞ்சாபியிலும் கன்னடத்திலும் ஒரியாவிலும் தமிழிலும் நம்முடைய பாரத தேசத்தின் எல்லா முக்கியமான மொழிகளிலும் இன்று கல்வாரி சுரம் மூலமாக சுத்தமான வார்த்தைகளை மொழிமாற்றம் செய்யப்பட்டு கோடிக்கணக்கானவர்களுக்கு சுவிசேஷத்தை அறிவிக்கிற கிருபையை தேவன் அருளியிருக்கிறார். அது எப்படி சாத்தியமாயிற்று தெரியுமா? யாரெல்லாம் இந்த நிகழ்ச்சியை காண்கிறார்களோ, இந்த நிகழ்ச்சி மூலமாக தேவனுடைய வார்த்தைகளை அறிந்து கொள்ளுகிறார்களோ, அவர்கள் மனப்பூர்வமாய் அனுப்புகிற காணிக்கைகள் மூலமாக இத்தனை லட்சம் பேருக்கு கோடிக்கணக்கானோருக்கு சுவிசேஷத்தை அறிவிக்க முடிகிறது. இயேசு கிறிஸ்து அதிசீக்கிரமாய் வரப்போகிறார். அவர் வரப்போவதற்கு முன்பு நம் பாரத தேசத்தில் இருக்கிற ஒவ்வொருவருக்கும் கிறிஸ்துவை குறித்த அன்பின் சுவிசேஷத்தை அறிவிக்க வேண்டிய கடமை நம் ஒவ்வொருவர் மேலும் இருப்பதினாலே ஆண்டவர் உங்கள் இருதயத்தில் ஏவினால் இந்த நிகழ்ச்சி உங்களுக்கு உண்மையாக பிரயோஜனமாயிருந்திருக்கிறது என்றால் எதற்காக உங்கள் குடும்பம் மூலமாக இந்த நிகழ்ச்சியை காணிக்கையால் தாங்கி அநேக லட்சம் பேருக்கு சுவிசேஷத்தை அறிவிக்கக்கூடாது? எல்லா தானங்களிலும் அன்னதானமே சிறந்தது என்று சொல்லுவார்கள். ஆனால் நான் சொல்லுகிறேன், சுவிசேஷத்துக்கு மிஞ்சிய தானம் வேறு தானம் கிடையவே கிடையாது. சில லட்சம் பேருக்கு நீங்கள் குடும்பமாக தரும் உங்கள் காணிக்கையின் மூலமாக இந்த சுவிசேஷத்தை அறிவிப்பதற்கு நீங்கள் ஏன் முன்வரக்கூடாது? தேவன் உங்களை ஏவுவாரானால் இன்றே இந்த நிகழ்ச்சியை தாங்க முன்வாருங்கள். லட்சக்கணக்கானோருக்கு சுவிசேஷத்தை அறிவியுங்கள். டிவியில் காண்பிக்கிற இந்த எண்ணுக்கு ஃபோன் பண்ணுங்கள். எந்த விதத்தில் இந்த நிகழ்ச்சியை தாங்க முடியுமோ, எந்த விதத்திலே நீங்கள் நம்முடைய தேசத்துக்கு ஆசீர்வாதமாய் மாற முடியுமோ, விவரங்களை நீங்கள் அறிந்து கொள்ளும்படி கேட்டுக்கொள்வது உங்கள் அன்பு சகோதரன் சதீஷ்குமார். எங்கள் முகவரி கல்வரி, தபால் பெட்டி எண் 30, குக்கட்பள்ளி, ஹைதராபாத் 72.